அன்பார்ந்த மாணவர்களே மற்றும் பெற்றோர்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தம்பனைகளை பார்த்த உடனே உங்களுக்கு அந்த என்ன விஷயத்தை பேச போகிறோங்கிற ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். ஓகே, மாணவர்கள் வந்து தவறான முடிவு எடுக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷன் ரொம்ப 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 ஒரு மனவேதனையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய விஷயம். அதோடு மட்டும் இல்லை, அந்த பேரண்ட்ஸ் கிட்டத்தட்ட தன்னுடைய ஆயுள் முடிகிற வரைக்குமே இது ஒரு நீங்காத ஒரு பெரிய வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஒரு இன்சிடெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். பட் ஆக்சுவலாக ஒரு பர்சனலாக நானும் ஒரு இழப்பை வந்து டிசம்பர் மாதம் சந்திச்சிருக்கேன் என்னுடைய வீட்டில். இதே போல் விடை தெரியாத ஒரு விஷயந்தான். அதே போல் என்னுடைய வெல்விஷருக்கு அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. பட் அவங்களுக்கு எல்லாமே எந்த விதமான தடையும் தெரியலை, எந்த விதமான ரீசனும் தெரியலை, புரியலை. ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்து ஒரு 7 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் அந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணணும்னு நினச்சேன். பட் இப்போது இந்த சுச்சுவேஷன், இந்த விஜய் ஆண்டனியுடைய டாட்டருடைய சுச்சுவேஷனை பார்க்குறப்போ கிட்டத்தட்ட மோரார்லெஸ் எல்லாமே ஒரு கோஆர்டினேட் பண்ணி பார்த்தா அந்த பிள்ளைகளுடைய இது வந்து என்னங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. என்னென்னா, நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, எல்லா விஷயத்துலேயும் கேர் எடுத்துக்கிறாங்க, படிப்பில் இந்த குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, பட் அவங்க கூட ஒரு நல்ல இன்டிமேசி இருக்குது. அதே போல் வீட்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, அல்லது கல்லூரியிலையும் சரி, ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸும் சரி, இந்த மாதிரி எந்த இடத்துலையும் தனக்குண்டான ஒரு பிரச்சனைகள்லாம் எதுவும் அவங்க சந்திக்கலை. ஓகே, ப்ராப்ளமாக தெரியலை. ஓகே, ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறைகள் அப்படி தான் இருக்குது. அப்புறம் எப்படி இந்த மாணவர்களும் சரி இந்த மாதிரி டெசிஷனுக்கு வர காரணம் என்னவாக இருக்க முடியும்? குறிப்பாக வந்து 15 to 23 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, கல்லூரி மாணவர்களும் சரி, பட் ஒர்க்கிங் பீப்புளும் சரி, இந்த ஏன் முடிவுக்கு போகிறாங்கன்னு தெரியலை. ஓகே, தற்கொலை பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறாங்க, பட் அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு பிறகு தான் அவங்க அந்த விஷயத்துக்கு வருவாங்க. ப்ளஸ் அதே சமயத்தில் அது ஒரு ரொம்ப சிரமமான ஒரு விஷயம், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு அது புரிய வரும், யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு குறி அப்போ தான் அவங்களுக்கே வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இதுவும் வந்து சம் சைக்காலஜிஸ்ட் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதோடு மட்டும் இல்லை, இவங்ககிட்ட என்னென்ன விதமான பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா, ஒன்று ஹெல்த் இஷ்யூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஜெண்டர் இஷ்யூவாக இருக்கலாம், செக்ஸ் இஷ்யூவாக இருக்கலாம், பேரண்ட் இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லைனா ஹார்மோன் இன்பேலன்ஸாக கூட இருக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து தன்னை மன அழுத்தத்துக்கு உள்ளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை சொல்கிறதுக்கு இவங்களுக்கு தயக்கம், ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு சின்ன ஷார்ட் டெம்பர்லேயே தான் இருக்காங்க. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்குது. ஓகே, அத்தனை சௌரியங்களும் கிடைக்குது. ஓகே, எல்லாத்தையும் மீறி தன்னுடைய பேரண்ட்ஸோட க்ளோஸாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க, பட் தன்னுடைய குழப்பங்களை ஷேர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு என்ன தயக்கம்னு தெரியலை. அதே போல் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய தனிமை, ஏன்னா ஒரு இந்த இது வந்து இந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட டெய்லியுமே இருக்கும் இந்த ஒரு தனிமைங்கிற ஒரு விஷயம். இது வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பட் அப்பா அம்மா கூட சிரித்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க, ஏன்னா வேணுங்கிறத வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு உள்ளுணர்வுக்குள்ளே நான் தனிமையாக தான் இருக்கேன், எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் ஒரு மைண்ட்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். ஓகே, பட் அது இல்லைங்கிற அந்த அந்த தாட்டு வந்து அவங்க தான் வந்து தன்னை க்யூர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நம்ம கூட இவங்க எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு 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 கிளாரிட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். ஓகே, அதே போல் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டீப்பான ஒரு கம்யூனிகேஷன் யார்கிட்டையுமே இல்லாது, தன்னுடைய ஹாப்பினஸ்ஸையோ தன்னுடைய சோகத்தையோ ஒன்று பேரண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லையா ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லை வெல்விஷத்தை ஷேர் பண்ணலாம், இல்லைனா தாத்தா பாட்டிகிட்ட ஷேர் பண்ணலாம். இப்படி எங்கேயுமே ஷேர் பண்ணுறதுக்கு உண்டான அப்படி ஒரு மௌனி மாதிரியே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதை அழுத்திக்கிற மனசுக்குள்ளாரையே போட்டு அழுத்த ஆரம்பிச்சிடுறது. ஓகே, பட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து ஒரு சின்னூண்டு நாட்டாக தான் இருக்கும், பட் அது ஏதோ ஒரு பெரிய பூதாகாரமாக நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளாரையே தன்னை சுத்த ஆரம்பிச்சிடுறது. ஓகே, ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயமாக நான் ஃபீல் பண்ணுறேன். அதே போல் பேரண்ட்ஸ் இதுவும் ஒரு முக்கியமான ரோலாக தான் நான் பார்க்குறேன். என்னென்னா,
அந்த பேரண்ட்ஸ் ஒரு டைம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி. பட் அதே போல் டைம் இருக்கும்பொழுது அந்த குழந்தைகளோட ஷேர் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளோடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. பட் என்னுடைய நண்பருடைய குழந்தை இப்போ 9th போயிட்டுருக்கான். பட் அவன் வந்து 4th 9th இப்போ படி இப்போ இருக்க வரைக்குமே சாட்டர்டே சண்டே மேக்ஸிமம் தனியாக தான் இருப்பான் வீட்டில். ரெண்டு பேருமே ஜாபுக்கு போயிடுவாங்க. பட் அவன் டிவி பார்ப்பான், ப்ளஸ் வீடியோ கேம் விளையாடுவான். இந்த மாதிரி தன்னை வந்து அவன் எக்யூப் பண்ணிட்டான். பட் இந்த விஷயத்தை வந்து அவன் எவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணுவான்னு தெரியல. பட் ஆனால் அவன் ஸ்டடியாக நல்லா தான் இருக்கான். எந்த விதமான விஷயம் ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை தன்னுடைய அப்பாக்கிட்டையோ அம்மாக்கிட்டயோ ஃபோன் பண்ணி கேட்பான். ஓகே, நான் இப்போது லஞ்ச் சாப்பிட போகிறேன், இல்லை அப்போ நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து சாப்பிட வாங்க. அம்மாவை இருந்தால் அம்மாவுக்கு வந்து ஃப்ரீ இருந்ததுன்னா அவங்க கூட பேசிகிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் பண்ணுறான். பட் இது எதுவுமே இந்த குழந்தைங்க வந்து ஷேர் பண்ணுறதில்ல. பட் என்னுடைய ஃப்ரெண்டையோட பையனை ஏன் சொல்ல வரேன்னா, அவன் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறான். ஒரு சின்ன ஒரு யூரினரில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்ததுன்னா கூட அதனுடைய அப்பாட்ட வந்து கூப்பிட்டு, எனக்கு இந்த யூரினரில் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு இது கட்டி வந்திருக்கு, அல்லது இந்த ப்ராப்ளம் வந்துருக்கு எனக்கு, இந்த இப்போ இடத்துல எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு மென்டலாக இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாமே நான் ஷேர் பண்ணும்பொழுது நான் நேரடியாக நான் அவங்கள பார்க்குறேன். ஓகே, ஸோ அந்த ஷேரிங் வேணும். ஏன்னா அதனால தான் அந்த குழந்தை வந்து கிளாரிட்டியாக இருக்கான். ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து முழுசாக காது கொடுத்து கேட்குறது இல்லை. ஏதாவது சொல்ல வரும்பொழுதே அதை ஆஃப் பண்ணிடுவாங்க, சுவிச் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகே, பட் அந்த குழந்தைங்க என்ன நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுறாங்கிறத முழுசாக கேட்டுட்டு அதுக்கு பிறகு தன்னுடைய முடியும் முடியாது, இதனால் நம்ம இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாங்கிற ஒரு டிஸ்கஷனே அவங்க பண்ணுறது கிடையாது. ஸோ இனிஷியலாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வருவாங்க, அதெல்லாம் வேணாம் போ, ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி ஆஃப் பண்ணி அனுப்பிச்சி விட்றாங்க. ஓகே, இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறையை நான் பார்க்குறேன். பட் அவங்களுக்கு வந்து தன்னுடைய பிரச்சனைக்குள்ள சொல்யூஷன்லாம் தேடிலாம் அவங்க வர்றது கிடையாது. ஓகே, பட் அவங்க எதை தேடி வராங்க அப்படின்னா, தனக்கு ஏதாவது ஒரு கைட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். பட் நீங்கள் அவங்களுக்கு ஒரு நாலு விதமான டிஃப்ரெண்ட் ஒப்பீனியனை கொடுத்தீங்கனாவே அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அல்லது அவங்களே ஒரு நல்ல விஷயமாக கிரியேட் பண்ணி அவங்க போயிடுவாங்க. ஓகே, அந்த கைடன்ஸ் தான் அவங்க எதிர்பார்க்குறது. பட் அதை சொல்கிறதுக்காக அந்த குழந்தைங்களுக்கு அலோவ் பண்ணுங்கள் இந்த பேரண்ட்ஸ் வந்து. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதே போல் டீச்சர்ஸ்கிட்ட வந்து ஒரு காலத்தில் வந்து ஒரு இன்டிமேசி இருந்தது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும். ஓகே, இப்போ நான் படிக்கும்பொழுது என்னுடைய சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் இவங்க கூட நான் இன்னமும் பேசிகிட்ருக்கேன், என்னுடைய டீச்சர்ஸ் கூடயும் நான் என்ன பேசிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா அந்த டீச்சர்ஸ்கிட்டலாம் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு வறுமை நிலையையோ அல்லது இயலாமையோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை அதனுடைய ப்ராப்ளமோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது ஸ்கூல் முடிஞ்சோ அல்லது ஸ்கூலுடைய இடைவேளையிலையோ அவங்க கூப்பிட்டு தனுங்க பையன்கள் கூட வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆஃப் அன் அவர் பேசக்கூடிய ஆசிரியர்கள் நல்லா பார்த்துருக்கேன். ஓகே, இன்னமும் என்னுடைய சில இழப்புகளுக்கு எனக்கு வந்து என்னுடைய அப்பா அம்மா இறந்ததுக்கு பிறகு என்னுடைய மனைவியை தவிர யார்ட்டையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஓகே, ஒரு அந்த இன்ஃபர்மேஷன் நான் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா யார்கிட்ட போய் ஷேர் பண்ணுறது ஒரு தவிப்பு இருந்தது. பட் இன்னமும் என்னுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ்கிட்டையும் சரி, என்னுடைய கல்லூரி ஆசிரியர்கள்டையும் சரி போயிட்டு அவங்க கூட பேசி இந்த மாதிரி எனக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் நான் என்னுடைய விஷயத்தை நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். ஓகே, இன்னமும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். பட் நானும் நிறைய பேருக்கு கைட் பண்ணுறேன். பட் எனக்கும் சில விஷயங்கள் பர்சனலெலாம் தேவைப்படுது. அதுக்கு சொல்யூஷனை தேடி நான் போவேன். என்னுடைய நல்ல க்ளோஸான சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னோம்னாலும் அவங்க ஏதாவது சொல்லணும், சொன்னால் தான் வந்து அந்த விஷயத்துக்குண்ண தீர்வு கிடைக்கிறதுக்குண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அங்கே தான் நம்ம கோட்டை விடுறோம். ஓகே, ஸோ அந்த டிஸ்கஷன். ஓகே, அதே போல் நிறைய என்கிட்ட கவுன்சிலிங் வரக்கூடிய மாணவர்கள் சரி, பர்சனல் கவுன்சிலிங் வரக்கூடிய நபர்களும் சரி, இந்த மாதிரி நிறைய சில ப்ராப்ளங்களுக்கு வந்து ரொம்ப மைனூட்டான சில ப்ராப்ளங்கள் இருக்கும். அப்போ யார்ட்டையாவது என்னுடைய ஒப்பீனியன் தாண்டி சில விஷயங்களை ஷேர் பண்ணி தான் அந்த இதுக்கு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். ஓகே, நம்ம சில ஒப்பீனியன் சொல்ல முடியும். அப்போது எல்லாருக்குமே அந்த கைடன்ஸுங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது. ஓகே, ஸோ அதனால்
கண்டிப்பாக வந்து ஒரு யார்ட்டையாவது ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டையோ அல்லது நல்ல கேரியர் கைடன்ஸ் பண்ணுறவங்கள்ட்டையோ யார்ட்டையாவது ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் டீச்சர்ஸ் வந்து என்ன அந்த டீச்சர்ஸ்கிட்ட ப்ராப்ளம் அப்படின்னா, இப்போ வந்து ஏதாவது ஒரு வகையில் போய் சொல்ல போனாங்கன்னா அது வேறு விதமான ஒரு பேட் டச்சாக போயிடுது. ஓகே, ஸோ அதுதான் ப்ராப்ளமாக ஆகிடுது. ஓகே, இவங்க ஏதாவது ஒன்று சொல்ல போக அவங்க ஒரு நெகட்டிவான அப்ரோச்சுக்கு போயிடுறாங்க, அது நிறைய நடக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ இது ஒரு ப்ராப்ளமாக போகிறதுனால தான் டீச்சர்ஸையும் வந்து மாணவர்கள் வந்து நம்புறது கிடையாது. அதே போல் நல்ல புத்தக வாசிப்பே இந்த குழந்தைகளுக்கு இல்லை. எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, என்ன ஏதாவது ஒரு ட்ராவல்லையோ அல்லது ஏதாவது ஒரு கையில் ஒரு நாவல்லையோ, என்ன இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு இலக்கியங்களுடைய வாசிப்போ இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் பழக்கம் இருந்ததுன்னா அந்த வாசிப்பு வந்து உங்களுக்கு நிறைய விதமான இது கைடன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய நம்பிக்கை. ஓகே, உங்களுக்கு சொல்யூஷன் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். நீங்கள் வாசித்த புத்தகங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வர்றதுக்கு உண்டான வாசிப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் விளையாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சுத்தமாகவே கிடையாது. ஓகே, எங்கே எந்த வகையிலையுமே பேரண்ட்ஸ் இந்த குழந்தைங்கள் வந்து பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறதே கிடையாது. அது மினிமம் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, கூட்டிகிட்டு போங்க எங்கேயோ சாட்டர்டே சண்டே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்பொழுது அந்த குழந்தைங்களோட அப்பாவோ அம்மாவோ யார் நீங்கள் இதாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகளுடைய அண்ணனோ தங்கச்சியோ கூட இருந்தாலும் அவங்களாம் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் எல்லாம் ஜாலியாக விளையாடுங்க. ஒரு ஒன்று ஒன்றரை மணி நேரமாவது விளையாடுங்க. அப்போ தான் அந்த ஷேரிங்கிற ஒரு விஷயம் வரும். தயக்கத்தை தாண்டி அந்த ஷேர் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம் அப்போ தான் கிடைக்கும். அப்போ அந்த ஒரு ஒன் ஹவர் அந்த விளையாண்டுட்டு இருக்கும்பொழுது நீங்கள் அதை எதை எதையோ பேசிகிட்டு இருக்கும்பொழுது இந்த ப்ராப்ளமும் அங்கே வரும். அப்போ ஒரு ஈஸியாக ஒரு சொல்யூஷன் சொல்லிடலாம். ஓகே, அதுங்களுக்கும் ஒரு நம்ம சொல்லிட்டோம் நமக்கு ஒரு சால்வ் கிடைச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதோடு மட்டும் இல்லை, இப்போது நிறைய மாணவர்களுக்கு வந்து இது ஒரு சிக்கலும் இருக்குது. மார்க்ஸ் வாங்கிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறது, இது ரெண்டுமே அன்அவாய்டபிள், நான் இங்கே தவிர்க்கவே முடியாத ஒரு பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். ஓகே, ஏன்னா இந்த வேர்ல்டில் வந்து இந்த ரெண்டு விஷயத்தையும் பண்ணி தான் ஆகணும். இதை செய்கிறப்ப ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸோட அந்த இதை சமாளிக்கிற ஸ்கில்லை வளர்த்துக்கணும். ஓகே, இது ரொம்ப 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 முக்கியம். இங்கே தான் வந்து நீங்கள் இதை எப்படி ஓவர் கம் பண்ணிக்கிறது, எப்படி கொஞ்சம் மார்க் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது, எப்படி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறது ட்ரை. ஃபெயிலியர் தான் ஆகட்டுமே, அதனால் என்ன இருக்குது? ஓகே, ஃபெயிலியரான அடுத்த முறை அடுத்த முறை அடுத்த முறை நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து வாய்ப்புகள் இல்லாத உலகமே கிடையாது. ஓகே, இப்போது மார்க்கே நான் வாங்கலை, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் என்னால் சக்ஸஸே பண்ண முடியல, வாழவே முடியாதா என்ன? என்ன இப்போ இருக்கக்கூடிய எத்தனையோ இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை பீப்புளும் வந்து பெரிய பெரிய ஹை போஸ்ட்லேயே இருக்காங்க, அதெல்லாம் சுந்தர் பிச்சை மாதிரியே இருக்காங்களா என்ன? அதெல்லாம் இல்லை. இட்லி சுடுறவங்களேருந்து பரோட்டா போடுறவங்களேருந்து எல்லா தரப்பான பீப்புளும் சர்வைவல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஓகே, ஒரு பெரிய பெரிய ஃபேக்ட்ரியோடைய ஓனரை போய் நீங்கள் எடுத்து பாருங்கள், அவனுடைய ஆரம்ப ஸ்டார்ட்அப்பில் அவன் பண்ண கஷ்டங்கள் அவனுக்கு தெரியும். அவனுடைய மார்க்கை போய் எடுத்து பாருங்கள், ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்பான். ஓகே, பட் ஏதோ ஒரு விஷயம் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், சக்ஸஸ் ஆகும்பொழுது அவன் பீக்கில் போக ஆரம்பித்தார். ஓகே, ஸோ இது மாதிரி சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். ஓகே, அப்போ நம்ம பிக்கப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே நீங்கள் தான் இதெல்லாம் நம்ம ரெடி ஆகிக்கணும். சரி, இப்போ நம்ம கிட்டத்தட்ட சில விஷயங்கள்லாம் பார்த்தோம், பட்டு எல்லாமே இருக்குது ஃபேமிலியில், எல்லாமே நல்ல விஷயம் இருக்குது, சப்போர்ட் நிறைய இருக்குது, ஃப்ரெண்ட்ஸுங்க நல்லா இருக்காங்க, எனக்கு எந்த இஷ்யூஸும் ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. பட் எல்லாத்தையும் மீறி அப்படி என்ன ஒரு 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 ப்ராப்ளம் வந்துடும் அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு இழப்பு ஒன்று மனசுக்குள்ளே இருக்குது. பட் இது வாழவே வேண்டாம் அப்படிங்கிற லெவலுக்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனக்குழப்பம் இருக்குது. இதுக்கு என்ன சொல்யூஷன் தேடுறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு சின்ன நாட்டுக்கு என்ன விதமான சொல்யூஷன் சொல்கிறதுன்னு தெரியலை. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் இருக்குது. எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்று உங்கள் அப்பா அம்மாக்கிட்ட போய் சொல்லுங்கள், தாத்தா பாட்டிகிட்ட சொல்லுங்கள், இல்லையா மாமா மாமி இருப்பாங்க சொல்லுங்கள், அப்படியே இல்லையா உங்கள் அப்பாவுடைய வெல்விஷர், உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா டக்குன்னு வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள், அம்மாவுடைய ஃப்ரெண்டுகிட்ட போய் ஷேர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ட்ரை பண்ணுங்கள். இதையும் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா பர்சனலாக போயிட்டு ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை போய் பாருங்கள், சைக்காட்ரிஸ்ட் போய் பாருங்கள், ஒரு டாக்டரை போய் நல்ல உங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை போய் நீங்கள் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதுக்குன்ன சொல்யூஷன் அவங்க கண்டிப்பாக வந்து கைட் பண்ணுவாங்க. ஓகே, இல்லையா நல்ல கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை போய் தேடி பாருங்கள். ஓகே, இதுதான் உங்களுக்குண்டான சொல்யூஷன். இன்னொரு ஒரு ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், என்ன எப்போ உங்களுக்கு வந்து
இந்த மாதிரி ஒரு தற்கொலை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான மைண்ட் செட் மாறுதோ, ஏன்னா எடுக்கணும் நம்ம வந்து இந்த வாழ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் தள்ளப்படுறீங்களோ, அப்போ கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்குறது பெஸ்ட். அதை இனிஷியல்லே போய் பார்த்துருங்க. ஓகே, இதை செய்ய தவறும் பொழுது தான் இந்த ப்ராப்ளம் நீண்டு 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 உங்களுக்கு அந்த முடிவை நோக்கியே நீங்கள் நகர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருது. ஓகே, பட் ஸோ இதுதான் சொல்யூஷன். ஓகே, இதை தாண்டி ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேட முடியுமானா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. ஓகே, யார்கிட்டையாவது ஷேர் பண்ணுங்கள் மனக்குழப்பங்களை. இது இனிமேல் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மாணவர்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. குழப்பங்களுக்கு தீர்வு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கத்தான் செய்யும். ஓகே, அந்த மாதிரி தீர்வு கண்ட நபர்கள் சக்ஸஸ் ஆன பீப்புள் நிறைய இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு கொடுத்த இந்த அழகான ஒரு வாழ்க்கை, ஓகே, இதை நல்லபடியாக அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நம்மளுடைய எண்டு வந்து ஒரு நல்ல எண்டாக இருக்கணும். ஓகே, இப்படி ஒரு அறகுறையான ஒரு எண்டாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த இந்த வீடியோவை. ஓகே, ஸோ இதிலிருந்து யாருக்காவது ஒரு இன்ட்யூஷனாக இந்த வீடியோ அமைஞ்சதுன்னா ரொம்ப நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இந்த விஜயாண்டனியுடைய துக்கம் ரெண்டு நாள், நானும் கிட்டத்தட்ட ஒரு 9 இதே விஷயத்தில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். ஓகே, ஸோ அந்த வழி அந்த பெயின் வந்து எனக்கு தெரியும், என்னுடைய மனைவிக்கு தெரியும். ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, தயவுசெய்து ஏன்னா இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த +2 மாணவர்கள் வந்து ஒரு 4 பேருக்கு இந்த மாதிரி நான் கைட் பண்ணேன். கிட்டத்தட்ட 7000 மாணவர்கள் பக்கம் இன்ஜினியரிங் கவுன்சில் நான் கைட் பண்ணியிருக்கேன். பட் அதில் இந்த 4 மாணவர்கள், ஒரு பெண், ஒரு 3 பையனுங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி நல்லா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு லோவான மார்க் கிடச்சிருச்சு. ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ப்ராப்ளத்தில், மேத்ஸில் போயிருக்கு, ஃபிசிக்ஸில் போயிருக்கு, கெமிஸ்ட்ரியில் போயிருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதோட நம்ம லைஃப்பை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிச்சிடுறாங்க. இதில் அவங்க பேரண்ட்டு சரி, அம்மாவோ அப்பாவோ சித்தப்பாவோ யாரோ ஒருத்தரனுடைய நம்பரை பிடிச்சி இந்த 4 பேரும் பேசினாங்க. இவங்க கூட கிட்டத்தட்ட 1.5 நான் ட்ராவல் பண்ணேன். 1.5 டெய்லி இந்த 4 பேர் கூட நான் பேசிகிட்டு இருப்பேன். ஓகே, பட் பேசி 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 இன்றைக்கி வந்து அந்த அவங்களுக்கு அவங்களுடைய நல்ல விதமான ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி, ஓகே, இன்றைக்கி நல்ல கல்லூரிகள் அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க லைஃப் வந்து இனிஷியல் அந்த இயர் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, இது இல்லாமல் நிறைய ஃபேமிலி கவுன்சிலிங் ப்ளஸ் பர்சனலாக வரக்கூடிய மாணவர்களுடைய கவுன்சிலிங் இது எல்லாமே பண்ணுறோம். பண்ணும்பொழுது நிறைய சின்ன சின்ன ப்ராப்ளங்களுக்கு, பட் ஓரளவு வந்து முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணும். யாருக்காவது உங்களுக்கு மனக்குழப்பமோ, அது மாணவர்களிலிருந்து பட் வேலைக்கு போகக்கூடிய நபர்கள் வரைக்குமே, யாருக்காவது உங்களுக்கு மனக்குழப்பமோ ஒரு சின்ன தெளிவோ என் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்குள்ளான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்காது, பட் சொல்யூஷனாக நினச்சிக்க வேணாம், ஒரு கைடாக நினச்சிக்கலாம். ஓகே, இப்படியெல்லாம் நமக்கு ஒரு பாத்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே 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 ஓகே, கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.